ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்கும் வர ஒரு டவுட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெலிவரி டைமை நெருங்கிட்டு இருக்க எல்லா கர்ப்பிணிக்கும் வர டவுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை சிசேரியன் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டு வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் சிசேரியன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத போட போகிறேன். அதுக்கு முன்னாடி, நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர் அப்படின்னா, மறக்காமல் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சிசேரியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து முன்னாடியே பிளான் பண்ணுறது, அவங்க லேபர் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பேஷண்ட்டுக்கு சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணுறது ஒரு மெத்தடு, அதை வந்து எலெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கனாக்கா, டாக்டர்ஸ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் ஏற்படுற சில மாற்றங்களால், சில பிரச்சனைகளால் அவங்களுக்கு வந்து சிசேரியன் வந்து எமர்ஜென்சியாக பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி இதை வந்து எமர்ஜென்சி சிசேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிசேரியனை வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சி செக்ஷன்னா சிசேரியன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எலெக்டிவ் சிசேரியனுக்கான ரீசன்ஸை பார்க்கலாம். அதாவது என்னென்ன பிரச்சனை இருந்தாக்கா முன்னாடியே சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி டெலிவரிக்கு வராங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்க குழந்தையோடைய வெயிட்டு பார்ப்பாங்க. ஒரு 3 kg 4 kgன்ற மாதிரி குழந்தை பெருசாக இருக்குது அப்படின்னாலும், இல்லை அந்த குழந்தை வெளில வர அளவுக்கு அவங்களுக்கு பெல்விஸ் வந்து பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் சிசேரியன் பண்ணி தான் டெலிவரி பண்ணணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க. இதை வந்து மெடிக்கல் டேர்மில் செஃபலோஃபெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, லோ லையிங் பிளசண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு சிசேரியன் பண்ணணும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த பிளசண்ட்டாக வந்து அவங்களுடைய சர்விக்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஸோ குழந்தை அந்த வழியாக வெளில வர முடியாது. அதனால் அவங்களுக்கு சிசேரியன் பண்ணி தான் பேபியை வெளியே எடுக்க முடியும். அதனால் அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணணும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அப்நார்மல் பொசிஷன் ஆஃப் பேபி. பேபி வந்துட்டு ஒரு ப்ரீச் பொசிஷனில் இருந்தால், அதாவது குத்த வச்சு உக்காந்த மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு நார்மலாக டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேபி வந்து தலைகீழே இருக்கணும், தலை தான் ஃபஸ்ட்டு வெளியே வரணும். இந்த ப்ரீச் பொசிஷனில் தலை மேல் பக்கம் இருக்கும், அப்போ குழந்தை வெளியே வர்றது கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிசேரியன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன், பேபி வந்து நேராக இல்லாமல் படுத்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் டெலிவரி ஆகிறது கஷ்டம், அவங்களுக்கும் சிசேரியன் பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ரோ ப்ரெசன்டேஷன். ப்ரோ ப்ரெசன்டேஷனுங்கிறது குழந்தையோட தலை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ், மூக்கு, கண், இதை வந்து வெளியே வர மாதிரி அந்த பொசிஷனில் இருக்கும் குழந்தை. அந்த மாதிரி இருந்தாலும் டெலிவரி ஆகிறது ரொம்ப சிரமம், அவங்களுக்கும் சிசேரியன் பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த டெலிவரிக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்கனவே சிசேரியன் ஆயிருக்கு, ஒரு 2 தடவைக்கு மேலே சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த முறையும் கண்டிப்பாக சிசேரியனுக்கு பிளான் பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரேராக சில தாய்மார்களுக்கு ஹெர்பீஸ் பிரச்சனை இருக்கலாம். அது ஒரு இன்ஃபெக்ஷன். அது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம வாய்ப்பகுதியிலையோ இல்லை பிறப்புறுப்புகளையோ வரலாம். அந்த பிறப்புறுப்புகளில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த வழியாக குழந்தை வரும்போது குழந்தைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் தொற்றிக்கும். அதனால் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற தாய்மார்களுக்கு சி செக்ஷனை அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூட்ரின் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கனாக்கா, அதாவது டிஎன்சியோ இல்லை அபார்ஷனோ ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சி செக்ஷனை முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் தான் இந்த எலெக்டிவ் சிசேரியனுடைய ரீசன்ஸு. இப்போ அடுத்து வந்து நம்ம எமர்ஜென்சி சி செக்ஷனுடைய ரீசன்ஸை பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. முடியாத பட்சத்தில் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து சடனாக கம்மியாயிட்டே வருது அப்படின்னாலோ, அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது, அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ணாலோ, உடனே அவங்களுக்கு எமர்ஜென்சியாக சிசேரியன் இதுக்கு அனுப்பிடுவாங்க. சில சமயம் பேபி வந்து உள்ளேயே மோஷன் போயிடுவாங்க. அதை வந்து மெக்கோனியம் ஸ்ட்ரெயின் லைக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்கோனியம் என்னன்னாக்கா, குழந்தை வந்து ஃபஸ்ட்டு போகிற மோஷனுக்கு பேர் தான் மெக்கோனியம். இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த கருவில் இருக்க குழந்தை என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த பனிக்கூட நீரில் அந்த மெக்கோனியம் வந்து கலந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எமர்ஜென்சியாக சி செக்ஷன் வார்டுக்கு அனுப்பிடுவாங்க. சில சமயம்
ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நல்ல பெயின் வரும். ரொம்ப நேரம் அவங்களுக்கு வந்து அந்த டெலிவரிக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் குழந்தை வெளியே வரவே வராது. இதை வந்து நான் ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா நான் டெசன்ட் ஆஃப் ஃபேட்டல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அம்மாவுக்கு அதிக அளவில் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு ஆகிறதை விட ரொம்ப அதிகமாகவே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சியாக சிசேரியன் லேபர் வார்டுக்கு அனுப்பிடுவாங்க. சில சமயம் சில தாய்மார்களுக்கு பார்த்திங்கனாக்கா கர்ப்ப காலத்தில் 7வது மாதமோ 8வது மாதமோ ஹை பிளட் ப்ரெஷரோ இல்லை ஃபிக்ஸோ வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு உடனே எமர்ஜென்சியாக வந்து சிசேரியன் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து எமர்ஜென்சி சிசேரியனுக்கான ரீசன்ஸ். நமக்கு நார்மல் டெலிவரி நல்லதா சிசேரியன் நல்லதான்னு பார்த்தீங்கனாக்கா நார்மல் டெலிவரி தான் 100% நல்லது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போதே உங்களை நார்மல் டெலிவரிக்கு தயார் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு யூஸ் ஆகிற ப்ரெக்னென்சி டிப்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோடைய லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.